ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது வந்து 14th விளாக் தான். இது ஏன்னு சொல்லலாம், என்னால் த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகிட்டு கோல்டு பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கிளைமேட் சேஞ்சஸ்னால அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அதனால் என்னால் பேச முடியல நேற்று முந்த நாள்லாம். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். ஸோ நேத்திக்கோட லன்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, பொண்ணு தான் பண்ணாங்க. கேபேஜ் பொரியல் அண்டு வந்து தக்காளி ரசம், அப்புறமா வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுருந்தாங்க. இதுதான் நேற்றுக்கோட லன்ச் மெனு. இன்றைக்கி லன்ச் மெனு இனிமேல்க்கு தான் போஸ்ட் பண்ணுவேன், பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு நாளாக என்னால் சுத்தமாக பேச முடியல. த்ரோட் ரொம்ப ஒரு மாதிரி கரகரன்ட்டு இருந்துச்சு, டிஸ்டர்ப்டாக இருக்குமேனு சொல்லிட்டு நான் பேசல. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டிருந்தேன். டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறனால ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு போர்வைகள் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் துவைச்சி ஒரு 1-10 days ஆகுது. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிடுவோம், துவைச்சிருவோம். அதனால் இன்றைக்கி நேற்றுக்கு அதெல்லாம் போட்டு ஒன்றெல்லாம் துவைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதோட தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பெங்களூரில் லைட்டாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு, நைட்டில் வந்து லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் சேரலை. அப்புறமா இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். நேற்றுக்கு என்னோடய ப்ளாகு ஷார்ட்ஸ் ப்ளாக் ஷார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ நாளாக ஆட் ஆனதை விட நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இவ்வளோ நாளாக சொல்லி ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவுமே அது சந்தோஷமாக இருந்தது. ஓகே, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ இந்த விலாக் வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட் விலாகில் நம்மளுடைய ஸ்டோரி டெல் வந்து மறுபடியும் கன்யூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.